பரிவர்த்தனை திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் மணிபாரதி இயக்கத்தில் சுர்ஜித், ஸ்வாதி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் பரிவர்த்தனை. கிராமத்தில் பால்காரர் ஒருவரின் மகனும் பண்ணையார் மகளும் காதலிக்கிறார்கள். இது பள்ளிப்பருவ காதல். இந்த காதலை கண்ட பண்ணையார் பால்காரர் மகனை அடித்து விரட்டுகிறார். இதனால் அவமானப்பட்ட பால்காரர் தனது மகனை அழைத்து கொண்டு ஊரை விட்டு வெளியூர் சென்று விடுகிறார். அங்கு தனது மகனை படிக்க வைத்து மருத்துவராக்கி விடுகிறார் பால்காரர். அது மட்டுமல்லாமல் மகனுக்காக ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்து விடுகிறார். மகனின் விருப்பத்தை கேட்காமலேயே ஒரு பெண்ணையும் நாயகன் சுர்ஜித்துக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார். மனதில் சிறுவயது காதலியை நினைத்து கொண்டு வாழ்ந்து வரும் சுர்ஜித் மனைவியாக சுவாதியை ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மறுத்து வேண்டாவிருப்பாக வாழ்ந்து வருகிறார். இந்த சூழலில் தனது கல்லூரி தோழியான ராஜேஸ்வரியை காண கிராமத்துக்கு செல்கிறார் சுவாதி. அப்போதுதான் தெரிகிறது தனது கணவன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் காதலி ராஜேஸ்வரி தான் என்று. அதன் பிறகு சுவாதி என்ன முடிவெடுத்தார் என்பதுதான் படத்தோட மீதி கதை. எப்போதுமே எரிந்து எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறார் சுர்ஜித். என்னதான் காதலியை நினைத்து கொண்டிருந்தாலும் தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை பெண்ணாக கூட மதிக்காமல் இருப்பவரையெல்லாம் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நடித்த நடிகர்கள் எல்லோரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மிக கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். பாக்யராஜ் அந்த ஏழு நாட்கள் படத்தில் ஒரு வசனம் பேசுவார். எண்ட காதலி உங்க மனைவி ஆகலாம், பச்சே உண்ட மனைவி எண்ட காதலியாக முடியாது என்று கூறுவார். இந்த டைலாக்கையே படத்தின் உச்சபட்ச டைலாக்காக வைத்துள்ளார்கள். ஆங்காங்கே பல குறைகள் எட்டி பார்த்தாலும் காதல் என்ற ஒன்று அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. கோகுலின் ஒளிப்பதிவு பலம், ரஷாந்த் அர்வின் இசை அருமை, கவிஞர் விஜேபி ரகுபதியின் பாடல் வரிகள் முணுமுணுக்க வைக்கின்றன. காலம் தாண்டினாலும் காதல் காதல்தானே என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட இந்த பரிவர்த்தனை பாராட்டுதலுக்குரியது.